வணக்கம், நான் உங்கள் அப்புக்குட்டி பேசுகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். என் கூட வந்து மதிமிதா டாப்பா எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இதில் கோகுல்ங்கிற பையன் தான் வந்து கோயம்புத்தூர் பையன், அவர் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், ஏன்னா வந்து ஒரு அன்பை மையப்படுத்தி எடுத்துக்கிற படம் தான் கொஞ்சம் கொஞ்சம். எல்லோரும் குடும்பத்தோடு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தில் எனக்கு ஒரு சோலோ சாங் இருக்குது, வாழ்க்கை வட்டம்தான் வயசு பட்டம்தான் அப்படின்ற ஒரு தத்துவ பாடல். உண்மையாக மியூசிக் டைரக்டர் வல்லவனுக்கு தேங்க்ஸ், அவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆர் எல்லாமே, இது இல்லாமல் ஆல் டெக்னீஷியன் எல்லாருக்குமே நன்றி. உதயசங்கர் சாருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும், இந்த படத்தோட இயக்குனர். ஏன்னா வந்து ஒவ்வொரு சீனுமே நான் நினச்சிக்கிட்ட விஷயம் வரணும் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருந்தார். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். திரும்ப நாங்கள் இன்னொரு படம் ஒர்க் பண்ண போகிறோம், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம். நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் கொஞ்சம் படத்தோட இயக்குனர். இந்த படம் ஒரு ஜோர்னலில் எப்படின்னா ஹியூமர், சென்டிமெண்டல், லவ் எல்லாம் கலந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் படம். மேக்ஸிமம் எல்லோருக்கும் நல்லா பிடிக்கும். அழகான ஸ்கிரிப்ட், அழகான மியூசிக்கு, புது ஹீரோ கோகுல், அப்புறம் ஹீரோயின்ஸ் புதுதாக இருக்கும். அப்புக்குட்டி சார், மன்சூர் அலி சார், சார் இவரெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கலக்கல் சினிமா.com நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் வல்லவன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சம் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு புதுமுகம் வந்து அறிமுகமாயிருக்காரு, கோகுல்னு ஒரு பேர். மன்சூர் அலிகான் சார், அப்புக்குட்டி என்னெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு 6 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. அந்த 6 பாடலுமே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஆல்ரெடி இப்போ ட்விட்டர் இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, அதோடய அது சம்மந்தமான ஹேஷ்டேக்ஸ் எல்லாம். இந்த படத்தை பற்றி மேலும் சொல்லப்போனால், ஒரு தம்பி அக்காவுடைய ஒரு பாசத்தை சொல்லக்கூடிய படம் அந்த மாதிரி தான். வித்தியாசமான கதை கோணம்னு இல்லாமல் ரொம்ப அழகாகவே எல்லாமே எடுத்திருக்காரு நம்ம இயக்குனர் உதயசங்கர் சார். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எனக்கு வந்து பெட்டி சார், அப்புறம் மோகன் சாருக்கு என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐம் கோகுல், என்னோட நியூ கம்மர். கொஞ்சம் கொஞ்சம் மூவி இது என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் படம். ரொம்ப ஏழ்மையான கேரக்டர், என்னை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஏழ்மையான பையன்தான் நான். உதயனா வந்து சர்ச் பண்ணி எடுத்தாரு என்னை. எனக்கு வாய்ப்பளித்த உதயனாக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெட்டி சார், மோகன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம், ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர்ஸில் வந்து மன்சூர் அலிகான் சார், அப்புக்குட்டி சார், தவசி ஐயா, மதுமிதா மேம், தாப்பா மேம், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அப்புக்குட்டி அண்ணா வந்து ஒரு மெயின் சாங் ஒன்று பண்ணியிருக்காரு, வாழ்க்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. வல்லவன் சார் சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் நிறைய பேர் நல்லா சூப்பராக பாடியிருக்காங்க. பரணி, தேன்மொழி, அருண் பாரதி, தேன்மொழிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எழுதியிருக்காங்க நல்லா. அதுபோக வல்லவன் சாரும் வந்து ஒரு பாட்டு எழுதி பாடியிருக்காரு, சூப்பராக பாடியிருக்காரு. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி இது, ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் இது. எல்லோரும் போய் பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். என் கூட சப்போர்ட்டிங் கேரக்டராக வந்து ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க, ஒரு மெயின் கேரக்டர்ஸ். என் அக்கா கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, பேர் பிரியா மோகன். அவங்க வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, கூட அவ்வளோ பாசமாக அவ்வளோ கேரிங்காக எடுத்து பண்ணியிருக்காங்க. ஒரு உண்மையான ஒரு அக்காவாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி தான் என் கூடயும் பழகுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் சூப்பராக எனக்கு இருந்து பேசுறது பழகுவாங்க. அவங்க லாங்குவேஜ் எனக்கு கிளாஸ் ஆனாலும் ரெண்டு பேர் எப்படியோ சேர்ந்து எப்படியோ பேசி கன்வீனியன்ட் ஆகிட்டு நல்லா பேசுவாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணி நடிச்சிட்டோம் ரெண்டு பேரும். எங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்கோம். சாங்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். என்னோடய ஃபஸ்ட் படம், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். லைட் மேன்ஸ் ஆகட்டும், இருக்கிற எல்லாருக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீடியா சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும், நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல். வணக்கம், நான் ஜெனிஷ். என்னோடய ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனம் மூலமாக ரீசெண்டாக இலைக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் திரைப்படம் மூலமாக உங்களை பார்க்குறதுல மகிழ்ச்சி. கொஞ்சம் கொஞ்சம் திரைப்படம் செப்டம்பர் 22 உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் 22 தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியமான நாளாக இருக்குது இந்த வருஷம், ஏன்னா 12க்கும் மேலே படங்கள் ரிலீஸ் ஆகுது. இதோடு நாங்களும் வரோம், எந்த தைரியத்தில் வரோம்னா எங்களோட படத்து மேலே உள்ள நம்பிக்கையில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அந்த படத்தில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தெரிஞ்சவங்கன்னு பார்த்திங்கன்னா மன்சூர் அலிகான் சார் இருக்காங்க, அப்புக்குட்டி சார் இருக்காங்க, ஜாங்கிரி மதுமிதா அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ப்ளஸ் இது அதையும் தாண்டி கதையை நம்பி, அந்த கதையோட எமோஷன்ஸை நம்பி எடுக்கப்பட்டிருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டிஸ்னு சொல்லணுன்னா இதோட மியூசிக் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம், அப்புறம் கேமரா. இது ரெண்டுமே கண்டிப்பாக படம் பார்க்குற எல்லாருமே தனியாக
அதை பற்றி சில நிமிஷங்கள் வழியாக வந்து சொல்ல வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் தாண்டி இதில் எல்லா எமோஷன்ஸ் இருக்குது, கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஃபீலிங்ஸ், எல்லா எமோஷன் இருக்குது. வெளியே வரும்போது இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் படமாக ஒரு நிறைவான ஃபீலை கொடுக்கும், கண்டிப்பாக ஆல் கிளாஸ் ஆடியன்ஸும் திருப்திப்படுத்தும். கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமாக வருது, தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.